கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய காரியம், சில வேளை சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தப்பான அபிப்பிராயம் என்று வச்சுக்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஆதியாகமம் 1:1 2 சொல்லுகிறது, தேவன் பூமியை கண்ணோக்கி பார்த்தாராம், பூமியானது வெறுமையும் ஒழுங்கினமும் இருநிறைந்ததுமாய் காணப்பட்டது. அங்கு 3 காரியங்கள் அந்த வாழ்க்கையை மூடியிருந்தது. 1, பூமியானது வெறுமையாக இருள் நுழைந்ததாக ஒழுக்கமற்றதாக காணப்பட்டது. அது பூமியில் மட்டுமில்லை, இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அப்படி தான் பிறக்குது. அந்த வாழ்க்கையிலையும் இருள் இருக்குது, ஒரு வெறுமை இருக்கிறது, ஒழுங்கினம் அதெல்லாம் மாற்றப்படணும். மானையண்டவருடைய வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ள சந்திக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த காரியங்கள் இருக்கிறது என்பதற்காக இதில் போய் நீ முட்டி மோத வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே முதலாவது அங்கே இருந்தது இருள், வழி தெரியல. ஐ டிட் நோ மை பாத், முடிவெடுக்க தெரியல. என்ன செய்யப்பட வேதம் சொல்லுவது, கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுள். அது தேவன் மிகப்பெரிய ஒரு டார்ச்சை கொண்டு வைக்கல. சொல்லி சொல்லலாம், ஆண்டவர் அங்கே சூரியனை படைத்து கொண்டு வைச்சார். சூரியன் படைக்கப்பட்டதெல்லாம் 4 5 அது 4 வெளிச்சம் இருந்தது. அது என்ன வெளிச்சம்? தேவனே வெளிச்சம் இருந்தது எல்லாவற்றையும் ஆசையம். இன்றைக்கு இருந்த இந்த வாழ்க்கையில் இருள் இருக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் வழி தெரியலையோ, இயேசுடம்மா அவர் நிச்சயமாக ஒளியாக வாழ்க்கை.